இது வெட்டிவேர், கருவேப்பிலை, கரிசலாங்கண்ணி, மருதாணி, அவுரி இலை. இப்போ வந்து நம்ம இது கோல்ட் ப்ராசஸ் ஆயில் தான் இது. அட்லீஸ்ட் வந்து 15 days இந்த ஹெர்ப்ஸில் இதை ஊற வச்சுருப்போம். 15 நாள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து ஃபில்டர் ஒரு இட்லி பவுடி ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கோம். ஓகே, இது வந்துட்டு உள்ளே இப்படி தான் இருக்கும். அப்படியே இருக்கும். ஆமாம், இது சுடு சாதத்தில் அப்புறம் இட்லி தோசைக்கு தொட்டுட்டு சாப்பிட்ற மாதிரி. உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், சூப்பராக இருக்குது. வழுக்கை விழுற மாதிரி, இளம் வயதுலேயே வழுக்க விழுதுல, அதை வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா வராமல் தடுக்கு. குழந்தைங்க, பெரியவங்க, ஆண்கள், பெண்கள் எந்த வித்தியாசமும் கிடையாது, எல்லாருமே நம்ம ப்ராடக்ட் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி தான் அவங்க மேலே ஒரு வேர்வை, அந்த துர்நாற்றம் அடிக்கும் போது அந்த கற்றாழை அப்படின்ற ஒரு வேர்வை துர்நாற்றம் அடிக்கும். ஸோ அதெல்லாம் இந்த பாத் பவுடர் வந்து நீக்குமா? நீக்கும். ஏன்னா இதில் வந்து நம்ம ஆவாரம் பூ மெயினாக சேர்த்துருக்கோம், பன்னீர் ரோஜா இதழ், வெட்டி வேர், கார்போக. ஒரு ஃபேஸ் க்ரீம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை ஒரு தடவை யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கே ஃபீல் ஆகும். நல்ல ஒரு அரோமா எல்லாம், வெறும் சிகைக்காய் பூந்தி கொட்டை மட்டும் இல்ல, இதோட 25 இன்கிரிடியன்ட்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். ஹாய் சிஸ்டர், வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களோட பேர் சொல்லிடுங்க. என் பேர் மகாலட்சுமி. ஓகே, என்ன ப்ராடக்ட்லாம் நீங்க சேல் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் எங்க இருந்து சேல் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் திருநெல்வேலியில இருந்து சேல் பண்றேன். ஓகே, தெண்டல் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற நேம்ல சேல் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, சிகைக்காய் மெயினா, தெண்டல் ஹெர்பல் சிகைக்காய், ஹெர்பல் ஹேர் ஆயில், அண்ட் தென் ஹெர்பல் பாத் பவுடர், ஹெர்பல் இன்டேக் பவுடர், சிட்ரல்லஸ் பவுடர், சிட்ரல்லஸ் ஆயில், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கேன். அதாவது ஹெர்பல் ஐட்டம்ஸ் மட்டுமே பண்ணிட்டு இருக்கீங்க? கஸ்டமைஸாவும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கஸ்டமைஸ் மீன்ஸ் என்னது? கஸ்டமர் கேட்பாங்கல்ல, எனக்கு வந்து இந்த பவுடர் மட்டும் ரெடி பண்ணி தரீங்களா, குப்பைமேனி பவுடர் மட்டும் தரீங்களா அப்படி சொன்னா அது மாதிரி ரெடி கஸ்டமரோட வாண்டட்க்கு ஏத்த மாதிரியும் செஞ்சு கொடுத்துறோம். தூரத்துல இருக்கவங்களுக்கு நம்ம கூரியர் பண்ணிட்டு இருக்கோம். ஷிப்பிங் சார்ஜ் வந்து தமிழ்நாடு முழுவதும் நீங்க எத்தனை கிலோ வாங்கினாலும் 30 ரூபாய் தான் கூரியர் சார்ஜ். சரி, இப்போ ஒரு 7 கிலோ 10 கிலோ வாங்குறாங்க, 30 ரூபாய். என்ன சிஸ்டர் சொல்றீங்க? ஆமா, இல்ல நமக்கு வந்து இது பொருள் கொண்டு போய் அவங்களுக்கு சேர்க்கணும், அவங்களுக்கு போய் சேரணும், அதுதான் மெயின். அதனால அதுக்குரியதை நான் பேர் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேசிக்கா வாங்காம இருக்க கூடாதுங்கிறதுக்காக 30 ரூபாய் சார்ஜ். அவங்க 200 கிராம்ல இருந்து 20 கிலோ வரைக்கும் வாங்கினாலுமே, எத்தனை கிலோ வாங்கினாலுமே நம்ம 30 ரூபாய் தான் கொரியர் சார்ஜ் சார்ஜ் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு அந்த ஷிப்பிங் சார்ஜ்லேயே எக்ஸ்ட்ராவே ப்ராடக்ட்ஸ் உங்ககிட்ட வாங்கிட்டே இருக்கலாம். ஆமாம், கண்டிப்பாக வேற லெவல். ஓகே, இப்போ பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் என்ன சிஸ்டர் பார்க்க போகிறோம்? தெண்டல் ஹெர்பல் சிகைக்காய் சிஸ்டர். ஹெர்பல் சிகைக்காய்ங்கிறது இது நார்மலாக வெறும் சிகைக்காய் பூந்தி கொட்டை மட்டும் இல்லை, இதோட 25 இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால உங்களுக்கு வந்து இப்போ நிறைய பேருக்கு வழுக்கை விழுற மாதிரி, இளம் வயதுலேயே வழுக்க விழுதுல, அதை வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா வராமல் தடுக்கலாம். வழுக்கை விழுந்ததுக்கப்புறம் முடி முளைக்கும் அப்படிங்கிறத காட்டிலும் வர்றதுக்கு முன்னாடியே இதை வந்து தடுக்கலாம். வழுக்கை விழுந்ததுக்கப்புறம் முடி முளைக்குமா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, அது வந்து ஹெரிடிட்ரியாக இருக்குது, வழுக்கை விழுந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு ஷியாரிட்டி நம்மளால் கொடுக்க முடியாது. ஆனால் வழுக்கை வராமல் தடுக்கலாம். ரெண்டாவது இளநரை வராமல் தடுக்கலாம். மூணாவது பொடுகு பிரச்சனை வராமல் தடுக்கலாம். இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து பிம்பிள்ஸ் வரும், அதுவுமே சரியாகும். ஏன்னா எனக்கு பர்சனலாக நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன், நமக்கு வந்து பாடி ஹீட்னால தான் நிறைய பேருக்கு பிம்பிள்ஸ் வரும், ஆயிலி ஸ்கின்னால பிம்பிள்ஸ் வரும். அப்போ நீங்கள் சிகைக்காய் யூஸ் பண்ணும்போது சிகைக்காயோட அந்த நேச்சுரல் அதோட குணாதிசயம் என்ன அப்படின்னா, நம்ம பாடியை கூல் பண்ணும். இப்போ நம்ம கெமிக்கல் ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுறோன்னா ஜஸ்ட் கிளென்ஸ் பண்ணும், பாடியை கூல் பண்ணாது. இது பாடியை கூல் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த பிம்பிள்ஸ் வந்து கண்டிப்பாக வரவே வராது, பிம்பிள்ஸ் ரெடியூஸ் ஆகும். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஆயில் ஸ்கின்னும் ரெடியூஸ் ஆகும். ஓகே, சூப்பர். அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா வருமுன் காப்போம். ஆமாம், கண்டிப்பாக. எக்ஸாக்ட்லி. செகண்ட் பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் செகண்ட் வந்து பாத் பவுடர். பாத் பவுடர் வந்து எதுக்காக அப்படின்னா, நிறைய பேருக்கு ஸ்கின் அலர்ஜி இருக்கும், நிறைய இப்போ குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா சோப்பு போட்டால் ஒத்துக்காது, அவங்களுக்கு வந்து செப்பரேட்டாக ஒரு பவுடர் ரெடி பண்ணி நம்ம குளிப்பாட்டுவோம். குழந்தைங்க, பெரியவங்க, ஆண்கள், பெண்கள் எந்த வித்தியாசமும் கிடையாது, எல்லாருமே நம்ம ப்ராடக்ட் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி தான் நம்ம கொடுத்து. எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட்டு, இப்போ ஒரு ஏஜ் அட்டம் பண்ணுற குழந்தைங்களாகட்டும், இல்லை ஆண்களாகட்டும், பெண்களாகட்டும், ஈவன் யாருனாலுமே அவங்க மேலே ஒரு வேர்வை, அந்த துர்நாற்றம் அடிக்கும் போது அந்த கற்றாழை அப்படின்ற ஒரு வேர்வை துர்நாற்றம் அடிக்கும். ஸோ அதெல்லாம் இந்த பாத் பவுடர் வந்து நீக்குமா? கண்டிப்பாக நீக்கும். ஏன்னா இதில் வந்து நம்ம ஆவாரம் பூ மெயினாக சேர்த்துருக்கோம், பன்னீர் ரோஜா இதழ், வெட்டி வேர், கார்போகரிசி. நீங்கள் இதை வெட்டி வேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நல்ல ஒரு வாசனை இருக்கும், கார்போகரிசியில் நல்ல ஒரு வாசனை இருக்கும். அது வாசனைக்கு மட்டும் இல்லை, ஸ்கின் ப்ராப்ளமும் சரி பண்ணும். அப்போ இதெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம், நிறைய இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துருக்கோம், வேப்பிலை, துளசி, கடலைப்பருப்பு, சிறுபயிறு, இந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் சரியாகும், டேன் ரிமூவ் ஆகும், பிக்மெண்டேஷன் சரியாகும், அண்ட் தென் வந்து அம்மை போட்டிருக்க தழும்பு மாதிரி
மாதிரி இருக்குல்ல, பிளாக் பிளாக் ஸ்பாட்ஸாக இருக்கும்ல, அது சரியாகும். உங்களுக்கு வந்து உங்களோட ஒரிஜினல் கலர் என்னவோ அதை ரீடைன் பண்ணும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஃபேஸ் க்ரீம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை ஒரு தடவை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ஃபீல் ஆகும். நல்ல ஒரு அரோமா இருக்கும், நிறைய ஸ்வெட்டிங் ஸ்மெல் அடிக்காது. ஏன்னா இதெல்லாம் நம்ம சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாசனை வந்து கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருக்கீங்க, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யாருனாலுமே ஹாஸ்டலில் இருக்கீங்க அப்படின்னா மஸ்ட்டாக வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் ஒரு ஈர்க்கக்கூடிய ஒரு பொருள் சோப்பு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆமாம், பாடி ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம், ஃபேஸ் பேக் மாதிரி யூஸ் பண்ணலாம். தயிர் போட்டு ஃபேஸ் பேக் பண்ணுவோம்ல, அது மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ரோஸ் வாட்டர் இருக்குல்ல, அது மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதோட ப்ரைஸ் என்ன? இது வந்து உங்களுக்கு 200 கிராம் 220 ருபீஸ். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஷேகாய் பவுடர் பார்த்தோம்ல, ஸோ அது எவ்வளோ கிராமுக்கு கொடுக்குறீங்க அண்ட் அதோட விலை என்ன? 200 கிராம் வந்து பேசிக்காக நாங்கள் வாங்க சொல்கிறோம், ஏன்னா அட்லீஸ்ட் 1 மந்த்துக்காவது யூஸ் பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காக. அப்படி யூஸ் பண்ணும்பொழுது தான் உங்களுக்கு அதோட பெனிஃபிட்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஒரே வாஷில் தெரியுமா அப்படின்னா இல்லை, உங்களுக்கு வந்து ஒரே வாஷில் கம்ப்ளீட் பெனிஃபிட் தெரியாது. ஒரு இயற்கையான பொருள்னால் படிப்படியாக தான் நமக்கு பெனிஃபிட்ஸ் தெரிய ஆரம்பிக்கும், அதே மாதிரி அது நிரந்தரமாகவும் இருக்கும். ஓகே, இதோட விலை என்ன? இது வந்து 200 கிராம் 220, இது 100 கிராம் பாக்கெட்டும் இருக்கு. ஆமாம், அடுத்து பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து சிட்ரல்லஸ் பவுடர். நிறைய பேருக்கு புழு வெட்டுன்னு சொல்லுவாங்க, அங்கங்கே முடி இல்லாமல் பேட்ச் பேட்சாக முடி இல்லாமல் போயிருக்கும்ல, அவங்களுக்கு வந்து என்ன செய்யறதுனே தெரியாமல் இருக்கும். அது நம்ம கிட்டேயே கிடைக்கிற ஒரு பொருள் தான் குமிட்டிக்காய் சொல்லுவாங்க, இங்கிலீஷில் வந்து கிரீன் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. சயின்ஸ் நேம் வந்து சிட்ரல்லஸ். ஓகேங்களா, அந்த சிட்ரல்லஸ் பவுடர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஹேர் பேக் மாதிரி போட்டு நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அந்த புழு வெட்டு பிரச்சனை சரியாகி அந்த இடத்துல புது முடி வந்து முளைக்க ஆரம்பிக்கும். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா நிறைய டேண்ட்ரஃப் இருக்குது, இப்படி தட்டுனாலே அப்படி விழுல்ல அந்த மாதிரி டேண்ட்ரஃப் இருக்குன்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுங்கள், அந்த டேண்ட்ரஃப் பிரச்சனை கண்டிப்பாக சரியாகும். ஏன்னா இது வேப்பில் அதை விட கசப்பு அதிகமாக இருக்கும், உங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் சரியாகும். இந்த பேனு ஈறு அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதுவுமே உங்களுக்கு சரியாகும், அதுவுமே போகும். இது எல்லாத்தோட தீர்வும் இந்த ஒரு பேக்கெட்ல இருக்கு. ஓகே, இதோட விலை என்ன? இது வந்து உங்களுக்கு 200 கிராம் 240 ருபீஸ். ஓகே, அடுத்து பார்க்கக்கூடிய இது வந்து இன்டேக் பவுடர். இப்போ வந்து நிறைய பேர் கேட்பாங்க, வெறும் சிகைக்காய் ஆயில் மட்டும் போட்டால் முடி நீளமாக வளருமா அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு வெளிப்புற பிரச்சனையினால தான் முடி கொட்டுது அப்படின்னா சிகைக்காய் ஆயில் போட்டால் அந்த பிரச்சனையை சரி பண்ணி கண்டிப்பாக முடி வளரும். ஒருவேளை அவங்களுக்கு இரும்பு சத்து கம்மியாக, அதாவது அயன் கண்டென்ட் கம்மியாக அவங்க பாடியில் இருக்குது அப்படின்னா ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது, அதனால சத்து குறைவினால முடி கொட்டுது அப்படின்னா இந்த இன்டேக் பவுடர் அவங்க யூஸ் பண்ணலாம். ஒருவேளை அவங்களுக்கு பக்கத்திலேயே கருவேப்பிலை முருங்கைலை கிடைச்சதுன்னா அவங்க அதை தொடர்ந்து யூஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அந்த பிரச்சனை சரியாகும். ஒருவேளை அவங்களுக்கு கிடைக்கலன்னா அது அந்த கருவேப்பிலை முருங்கிலேயே மெயின் இன்க்ரீடியன்ஸாக வச்சு தான் இந்த இன்டேக் பவுடர் நாங்கள் தயாரிக்கிறோம். இதை வந்து வெறும் பவுடராக சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதனால நாங்கள் அதை என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு இட்லி பவுடி ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கோம். ஓகே, இது வந்துட்டு உள்ளே இப்படி தான் இருக்கும் இருக்கும். ஆமாம், இது சுடு சாத்தில் அப்புறம் வந்து இட்லி தோசைக்கு தொட்டுட்டு சாப்பிட்ற மாதிரி அந்த ஃபார்மேட்டில் தான் கொடுக்குறோம். மெயினாக வந்து கருவேப்பிலை முருங்கிலை அதோட வேர்க்கடலை கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்புலாம் சேர்த்து அந்த அந்த பெனிஃபிட் அவங்களுக்கு கிடைக்கணும், ஏதோ ஒரு விதத்தில் கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த ரெடி இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறோம். சூப்பர், ஓகே, நல்ல ஒரு சூப்பரான ஒரு அயன் கண்டென்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இது. இது வந்துட்டு எப்படி டேஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், சூப்பராக இருக்குது. இதோட அரமா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது, சீரியஸ்லி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அங்கே ஒரு பாக்ஸில் தண்ணி படாமல் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக இருக்குங்க. ஹாஸ்டல் ஃபுட் நல்லா இல்லைன்னா இனிமேல் கவலைப்படுங்க, நீங்கள் அக்கா கிட்டே வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி சாப்பிடுங்க. உப்பு பவுடர் நிறைய பேர் அரப்பு கேட்டுட்டு இருந்ததுனால இப்போ அரப்பு ரெடி பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். அரப்பும் நல்ல உங்களுக்கு சிகைக்காய் மாதிரி நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும். நீங்கள் சிகைக்காயோட ஆட் பண்ணினாலும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வெறும் அரப்பு யூஸ் பண்ணுறவங்க கூட நீங்கள் எங்ககிட்ட அரப்பு வாங்கி யூஸ் பண்ணலாம். ஓகே, அரப்பு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்துட்டு இப்போ உள்ள காலகட்டத்தில் மறைஞ்சிட்டு இருக்கும்போது ஸோ அதை நீங்கள் திரும்ப கொண்டு வர்றது கேட்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. தென்றல் ஹெர்பல் ஆயில். ஓகே, சிகைக்காய் சிட்ரல்லஸ் பவுடர் அரப்பு எல்லாமே வந்து நம்ம குளிக்கும் போது தான் யூஸ் பண்ணுவோம், பட் ஆயில் தான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது. கோகனட் ஆயிலுக்கு பதிலாக இந்த ஆயில் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணி வரலாம். ஒருவேளை நீங்கள் வெளியே போகும்போது ஆயில் யூஸ் பண்ணுற பழக்கம் இல்லை அப்படின்னாக்க நீங்கள் வந்து நைட்டு அட்லீஸ்ட் டெய்லி வந்து ஜென்டலாக வச்சுக்கோங்க. அண்ட் தென் வந்து நீங்கள் தலைக்கு குளிக்க போகிறீங்க, வாரத்தில் ஒரு 3 நாள் சிகைக்காய் வச்சு நாங்கள் குளிக்க சொல்லுவோம். அப்படி நீங்கள் தலைக்கு குளிக்க போகிறீங்க அப்படின்னாக்க அந்த டைமில் வந்து இந்த ஆயில் வச்சு நல்லா ஆயில் மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு 1 ஹவர் நல்ல தலையில் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் சிகைக்காய் வச்சு நீங்கள் தலைக்கு குளிச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், நீங்களே ஃபீட்பேக் ஷேர் பண்ணுவீங்க, அந்தளவுக்கு இருக்கும். ஆயில் மெயின் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா கரிசலாங்கண்ணி தான் மெயின் இன்க்ரீடியன்ட். வேம்பலாம்பட்டை போட்டிருக்கோம். இது போல இந்த சிகைக்காயில் இருக்கிற மேக்ஸிமம் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் வந்து இந்த ஆயிலில் இருக்கு. அது போக நெல்லிக்காய், வெங்காயம், கச்சாலை அது எல்லாமே இருக்கு.
சோ இதுதான் உங்க ஆயிலோட process ஆமா ஆயில் எடுத்துட்டோம் இது கொஞ்சம் தான் இருக்கு முடிஞ்சிருச்சு அடுத்து இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் ரெடி ஆக போகுது ஆமா இப்போ நீங்க வீடியோ எடுக்க வரப்ப முடிஞ்சிருச்சு பேக் ஆயிடுச்சு ஓகே இங்க பாருங்க ஆயிலோட கன்சிஸ்டன்சி பாருங்க அது ஒரு பிங்கிஷ் கலர்ல இருக்கும் அது வேம்பலம்பட்டு போடுறோம் இல்லையா அந்த கலர் வேற லெவல் போங்க ஆமா இது வெட்டி வேர் கருவேப்பிலை கரிசலாங்கண்ணி மருதாணி அவுரி இலை கரிஞ்சீரகம் வெந்தயம் ஆலி விதை ஃபிளாக் சீட் சொல்லுவோம்ல அதுவுமே நம்ம இதில் சேர்த்துருக்கோம் இப்போ வந்து நம்ம இது கோல்ட் ப்ராசஸ் ஆயில் தான் இது அட்லீஸ்ட் வந்து 15 days இந்த ஹெர்ப்ஸில் இதை ஊற வச்சுருப்போம் 15 நாள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதுலேருந்து ஃபில்டர் பண்ணுறோம் இதை நீங்கள் எவ்வளோ நாள்னாலும் வச்சு யூஸ் பண்ணலாம் இதில் வந்து எந்த ஒரு ஸ்மெல்லும் அடிக்காது எந்த கெட்டும் போகாது ரொம்ப நாளைக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ இது எல்லா பொருளுமே வந்து சேல் பண்ணுறதுக்கு நோக்கத்தில் நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ணலை ஃபஸ்ட்டு நாங்கள் யூஸ் பண்ணோம் எங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ணதை நம்மளே செஞ்சு யூஸ் பண்ணி அதில் நமக்கு பெனிஃபிட் இருக்கான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு நாங்கள் யூஸ் பண்ணோம் எங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஓகே இது வந்து ப்ரொமோ பண்ணுவோம் அப்படின்னு தான் அதுக்கப்புறம் நாங்கள் நினச்சோம் ஏன்னா நிறைய பேருக்கு இன்டேக் பவுடர் தயாரிக்கிறதுக்கு கருவேப்பிலை முருங்கலை கிடைக்கிறது இல்லை நிறைய பேருக்கு அந்த முடி நான் சொன்ன பேட்ச் பேட்சாக முடி கொட்டுன்னு சொன்னேன்ல அதை சரி பண்ணுறதுக்கு சிட்டர்லெஸ் அதாவது குமிட்டிக்காய் யூஸ் பண்ணி அதை க்ளீன் சரி பண்ணணுங்கிறது அவங்களுக்கு தெரியறதில்ல அப்போ அதெல்லாம் அவங்களுக்கு தெரியப்படுத்தும் போது ஒருவேளை அவங்களுக்கு கிடைச்சதுன்னா அவங்களே யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஒருவேளை அவங்களுக்கு இல்லை அப்படின்னாக்க நம்ம கொடுப்போம் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் கொடுத்தோம் இது எல்லாத்துலேயுமே பெனிஃபிட்ஸ் இருக்குது நிறைய இப்போ நான் சொல்ல போனால் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நிறைய ஃபீட்பேக் எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப பாசிட்டிவாக ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க அப்படி கொடுக்கும்போது இன்னும் நம்ம அதில் உண்மையாக பண்ணணுங்கிற எண்ணம் எங்களுக்கு இருக்குது ஆனால் இது வந்து எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் மெயினாக நாங்கள் அந்த கொரியர் சார்ஜை வந்து ரெடியூஸ் பண்ணது கொரியர் சார்ஜ் வந்து நீங்க எவ்வளவு வாங்கினாலும் 30 ரூபாய் தான் நாங்க சார்ஜ் பண்றோம் அது சீரியஸ்லி ரொம்ப பெரிய விஷயம் அப்படினே சொல்வேன் நான் சில பேர் கொரியர் சார்ஜுக்காகவே வந்துட்டு வாங்கிறதுக்கு தயங்குவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது எவ்வளோ கிலோ நீங்கள் 10 கிலோ 20 கிலோ வாங்கினாலும் வெறும் 30 ரூபாய் சார்ஜ் பண்ணுறதுன்றது ரொம்ப அஃபோர்டபுள் ஸோ அதுக்காகவே நான் உங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் என்னோட சப்ஸ்கிரைபர் சார்பாக அதுக்கப்புறம் முக்கியமாக சொல்லணும்னா இது வந்து நம்ம வெளி மாநிலங்களுக்கும் அனுப்புகிறோம் தமிழ்நாடை தாண்டி வெளி மாநிலங்களுக்கு எந்த மாநிலத்துலேருந்து நீங்கள் கேட்டிங்கனாலும் எந்த ஸ்டேட்லேருந்து கேட்டாலும் அனுப்புகிறோம் வெளிநாடுகளுக்கும் அனுப்புகிறோம் வெளிநாடுகளில் இப்போ வாங்கிட்டு இருக்கவங்க ஃபஸ்ட்டு கம்மியாக வாங்குவாங்க 1 kg அப்படி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதிகமாக வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு சிலர் வந்து வெளிநாடுகளில் இதை எடுத்து பிஸ்னஸாக பண்ணுறதுக்கும் பேசிகிட்டு இருக்காங்க அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே நம்ம பக்கத்தில் நிறைய பியூட்டிஷியன்ஸ் இருப்பாங்கள்ல பியூட்டி பார்லர் வச்சுருப்பாங்கல்ல அவங்க வந்து ஹர்பல் ப்ராடக்ட்ஸ் யாராவது கேட்டால் நம்ம கிட்ட மொத்தமாக வாங்கி அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது வாங்கி விற்கவும் செய்கிறாங்க ஒரு சிலர் ஓகே மேம் இது வரைக்கும் உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராடக்டை உங்கள் மூலியமாக என்னோட சப்ஸ்கிரைபருக்கு கொண்டு சேர்த்ததில் எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி தேங்க்யூ மேம் தேங்க்யூ ஸோ மச் இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா பாய் சொல்லிடலாமா பாய்